வங்கக்கடலில் உருவாகியுள்ள புரேவி புயல் கன்னியாகுமரி பாம்பன் இடையே நாளை மறுநாள் அதிகாலை கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஒன்பது மணி நிலவரப்படி இலங்கையின் திருகோணமலைக்கு கிழக்கு தென்கிழக்கே இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பாம்பனிலிருந்து நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரிக்கு அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் நிலைகொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புரேவி புயலாக வலுப்பெற்றுள்ளது இந்த புரேவி புயல் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கையின் திரிகோணமலை பகுதியில் இன்று மாலையோ அல்லது இரவிலோ மையம் கொண்டு மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி பகுதியை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது நான்காம் தேதி காலை புரேவி புயல் கன்னியாகுமரி பாம்பன் இடையே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புரேவி புயலால் இன்றும் நாளையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் தெற்கு கேரள பகுதிகளான திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்டா மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களிலும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பல இடங்களில் கனமழை மற்றும் அதிகனமழை பெய்யக்கூடும் தென்மேற்கு வங்கக்கடலில் அடுத்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு தொன்னூத்தி கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கை கடற்பகுதிகளில் இன்று இரவு வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் இதனால் வரும் நான்காம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது புரேவி புயலால் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதால் தென் மாவட்ட மக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நேற்று அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் இதன் பின்னர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் கனமழை இருப்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை போதுமான அளவில் வீட்டில் இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் புயல் மழை குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதனிடையே மீட்பு நடவடிக்கைகளுக்காக தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவைச் சேர்ந்த பதினேழு குழுக்கள் தமிழகத்திலும் எட்டு குழுக்கள் கேரளாவிலும் புதுச்சேரியில் ஒரு குழுவும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன